வணக்கம் மக்களே நான் உங்கள் ரியாஸ் இன்னைக்கு இன்று ஒரு தகவலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மருதாணி வச்சு உங்களுக்கு ஏற்படக்கூடிய இளநரையை எப்படி நீங்கள் சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்ல இந்த இளநறையுமே ஒரு பிரச்சனையா நாம சொல்லலாம் இந்த இளநரை பிரச்சனைக்கு மருதாணியை தீர்வு காணலாம் பத்தி தான் இந்த வீடியோல போறோம் இதுக்கு மருதாணி இலைய நீங்க அரைச்சிட்டு அரைச்சு வச்ச அந்த விழுத நீங்க ஒரு கப்புல எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சு வச்ச இந்த மருதாணி விழுது கூட இப்ப நீங்க எலுமிச்சப்பள சாறு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெல்லி முள்ளி பொடி ஒரு கப் தயிர் இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்குங்க இப்படி கலந்து வச்ச இந்த கலவைய நைட் ஃபுல்லா ஒரு பாத்திரத்துல போட்டு நீங்க மூடி வச்சிடுங்க அடுத்த நாள் காலையில நீங்க எழுந்ததும் இந்த கலவையை எடுத்து உங்களுடைய தலைமுடி ஃபுல்லாவுமே நீங்க தேய்ச்சி வச்சிடுங்க இப்படி தேய்ச்ச இந்த கலவையை நீங்க உங்களுடைய முடியில ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்குமே நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க சீயக்காவ தேய்ச்சி குளிக்கணும் இப்படி நீங்க வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தலையில இருக்கக்கூடிய இளநரை எல்லாமே மறைஞ்சிடும் இது மட்டும் கிடையாது உங்களுடைய இளநரை நிறைய போக்குறதுக்கு மருதாணியை வச்சு நீங்க இன்னொரு மெத்தடமே பண்ணலாம் இதை நீங்க தைல மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் இதை எப்படி பண்றது அப்படின்றத இப்ப பாக்கலாம் இதுக்கு நீங்க ஒரு இரும்பு பாத்திரத்தை எடுத்துட்டு அதை அடுப்புல வச்சுட்டு தேங்காய் நெய் வந்து ஒரு ஐநூறு எம்எல் அதுல விட்டுட்டு மருதாணி இலையை நீங்க ஒரு நூறு கிராம் போட்டு பொரிச்சு எடுக்கணும் இப்ப இந்த இலையின் சாறு அப்படின்றது அந்த எண்ணெய் கூட சேர்ந்ததுனால சிவப்பா மாறிடும் இதுல நீங்க நறுமணத்துக்காக ஒரு பத்து கிராம் சந்தன தூளையுமே நீங்க சேர்த்துக்கலாம் சந்தன தூளை நீங்க அரைச்சு கூட போட்டு காய்ச்சிக்கலாம் இந்த தைலத்தை நீங்க டெய்லியும் உங்களுடைய தலைக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா இது உங்களுடைய தலை முடியையுமே வளர செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நரை முடியையுமே மாத்திடும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி